வணக்கம். இன்னைக்கு சிக்கன் மிளகு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். சிக்கனுக்கு தேவையான பொருள் 2 டீஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனு சோம்பு. எண்ணெய் விடாமல் இதை நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு பார்ப்போம். நல்லா வறுத்தாச்சு. இதை ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வந்துட்டோம். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரியவும் கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை நல்லா தூக்கலாகவே போடலாம். மிளகு வறுவலுக்கு கருவேப்பிலையை அதிகமாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதை இதிலோட போட்டாச்சு. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். 1 டீஸ்பூனு, ஏன்னா நம்ம காக்கில சிக்கன் தான் எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு ஒரு சின்ன தக்காளி பொடிசாக நறுக்கி இதை கூட கலந்துக்கணும். அதை இதோட நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. நான் ஏற்கனவே சிக்கனை கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு கலந்து வச்சுருக்கேன். சிக்கனை போட்டு நல்லா பரட்டுங்க. நல்லா வதங்குது. இப்போ காஷ்மீரி சில்லி கொஞ்சம், இது கரம் மசாலா தூள், இது நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ண தூள். இது எப்படி செய்யணும்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே சிக்கனில் முதலே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட போகிறோம். அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுவோம். அது பிற பார்ப்போம். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். நம்ம ஊற்றின தண்ணி பாதிக்கு மேலே வத்திடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ண பொடியை இதில் சேர்க்கலாம். இந்த பவுடரெல்லாம் இந்த கறிக்குள்ளே போடுற அளவுக்கு வத்த விடணும். திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மூடி போடுவோம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு நாம பொடி எல்லாம் போட்டது எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்போ நம்ம போட்ட பவுடர்லாம் அதுல கலந்து நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருச்சு நல்ல வாசம் வருது நம்ம அரைச்சு போட்டதனால ரொம்ப வாசம் அதிகமா இருக்குது மிளகு தூள் சீரக தூள் எல்லாம் அதோட வாசனை அதிகமா இருக்கு சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு அமத்திட்டேன் இப்போ மேலாக மல்லித்தலை தூவி இறக்கிட்ட முடிஞ்சு சுவையான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நாளை சந்திப்போம்